ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி சாப்டர் டென் ஆர்னரி டிஃப்ரென்ஷியல் இக்வேஷன்ஸில் எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் செவனில் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் பார்க்கலாம் டுவெல்த்து ஒன்று பாருங்கள் டிஒபை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் சிக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் டிவைட் பை ஒன் ப்ளஸ் சிக்ஸ் க்யூப் ஸோ டிஒபை இந்த மைனஸில் இருக்கிறது இங்கிட்ட வரைச்சா ப்ளஸாக மாறிடுது ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் வாய் டிவிட் பை ஒன் ப்ளஸ் சிக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு சயின்ஸ் ஸ்கொட் எக்ஸு டிவைட் பை ஒன் ப்ளஸ் சிக்ஸ் க்யூப்

கியூங்கிறது சயின்ஸ் ஸ்குவாடு எக்ஸு டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒய் இன்ட்டு இப்போ இன்டரல் பிடிஎக்ஸு சீக்கிட்டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இப்பர் இன்டரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி இதுதான் அதோட ஜென்ரல் சொல்யூஷனு அதுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்க்ரல் பிடிஎக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இன்டர்ரல் பிடிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டினாமினேட்டர் இருக்குல்லையே ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு நியூமினேட்டர் கிடைக்கிது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு நியூமரேட்ரு கிடச்சிச்சின்னா நம்ம டேரக்டாக லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு போட்டுடலாம் ஓகேவா ஸோ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னு எழுதிடலாண்டாம்மா இன்டக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா ஸோ கீழே இருக்க அந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூபை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா ஜீரோ X cube differentiate பண்ணா, த்ரீ எக்ஸு ஸ்கொயர் இல்லையா அப்போ நமக்கு நியூமிரேட்டர் கிடச்சிருது அப்போ இதை லாக் ஆஃப் of X மேலே log of ஒன் plus X cube போட்டுடலாமா இல்லையா denominator differentiate பண்ணி so, log கிடைச்சா லாக் ஆஃப் log ஸோ லாக் plus ஒன் cube, எக்ஸ் போட்டுக்குங்க, so, போட்டுக்கோங்க e ஸோ integral p பிடிஎக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் அந்த மாடல் ஃபஸ்ட்டு போட்டுருங்கடே அந்த லாகு வர இடத்துல எல்லாம் அப்புறமா அந்த மாடலை சை தூக்கிடுங்க ஸோ இ பவர் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னு போட்டிங்கன்னா இ லாக் கட் ஆகிடும் ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னு போட்டாச்சு ஸோ அந்த சொல்யூஷன் இஸ் ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டக்ரல் பிடிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஸோ ஒய் இன்ட்டு இந்த ஈப்பர் e integral PDX தான் என்ன கண்டுபிடிச்சி X ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் Q டு இருது க்யூ அப்படிங்கிறது X divided by 1 பை ஒன் cube எக்ஸ் க்யூப் இன்டூ ஈபர் இன்டகிள் 1 ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சிஇ ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும் ஸோ ஒய் 1 ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்வல் டு integral சயின்ஸ் ஸ்குவாட் x இன்டூ dx plus ப்ளஸ்இ ஸோ direct சயின்ஸ் ஸ்குவாட் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது so இதுக்கு ட்ரிக்னாமெட்ரி e, so, formula அப்ளை பண்ணுறோம் சயின்ஸ் ஸ்குவாட் x ஒன் மைனஸ் minus டூ எக்ஸ் பை டூ அந்த 1 பை 2 வெளில எடுத்துட்டோம்னா ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் ஸோ இன்டெகிரேட் இப்போ அந்த ஒன் பை டூங்கிறது கான்சன்ட் அதனால் வெளில வச்சுக்கோங்க ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் இன்டூ டி அப்படின்னு இந்த சயின்ஸ் ஸ்குவாட் x பதிலாக

இந்த ஹாஃப் உள்ளே போச்சுன்னா எக்ஸ் பை டூ அப்படின்னு மாறிவிடும் மைனஸ் சைன் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபோர் இ சைன் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் சி ஓகேவா அடுத்த கொஷின் போகலாமா தேர்ட்டீன்த்து பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு டிஒய்டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லோக எக்ஸ் ஸோ அந்த டிவைபிடிஎக்ஸ் வடிவில் கொடுத்துட்டா அந்த ஃபார்மில் பட் அதுக்கு கோஃபிஷியன்ட் இருக்குது கெளு இருக்குது எக்ஸுன்னு ஸோ த்ரோ அவுட்டு எக்ஸால் டிவைட் பண்ணுனீங்கன்னா டி டிஒய்பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஜீக்வல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அந்த எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சினா லோகோ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ இட் ஈஸ் ஆஃப் த ஃபார்ம் டிஒய்பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ஈக்குவல் டு க்யூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ஈக்வல் டு க்யூ என்ற வடிவில் உள்ளது ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு பீஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் அதாவது ஒய்யோட கிலு கொஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அது வந்து ஒன் பை எக்ஸு க்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ் ஓகேவா பி ஜி ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸு க்யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது அப்படி கிடைக்கிது ஓகேவா ஸோ இன்டக்ரல் பிடிஎக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கள் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டர்கள் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸு இன்டர்களுக்குள்ளார ஒன் பை எக்ஸ் அப்படின்னு வந்து அது log எக்ஸு லாக் mod எக்ஸ் அப்படின்னு கூட போட்டுருங்க ஓகேவா ஸோ இ பவர் integral பிடிஎக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா e பவர் log mod x இந்த அந்த okay, so, e e log கட் mod ஆகிடுதுன்னா e modulus ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த ஃபார்ம்லால் போட்டுருங்க அப்புறம் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாடுலஸ் ஆயின ஓகேவா e இ log x ne, e இ லாக் கட் x எக்ஸுன்னு ஓகேவா இ லாகு கட் ஆகிடும் இ பவர் இப்போ லாகு எக்ஸ் க்யூப் அப்படின்னு வந்தால் எக்ஸ் க்யூப்னு நடந்திக்கணும் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஒய் இன்ட்டு ஈப்பர் இன்டரல் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு இன்டர்கள் க்யூ இன்ட்டு இன்டரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஓகேவா ஸோ ஒய் இன்டூ எக்ஸு ஈக்குவல் டு க்யூங்கிறது லாக் எக்ஸு இன்ட்டு ஈபர் இன்டர்கள் பிடிஎக்ஸுங்கிறது எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு சி ஸோ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு இன்டெக்ரல் எக்ஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு சி ஸோ இது இன்டெக்ரேஷன் போய் பார்ட்ஸை யூஸ் பண்ணணும் ஐ லேட்டுங்கிற கான்செப்ட் என்னென்னா ஐங்கிறது இன்வெர்ஸ் டெக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எல்லுங்கிறது லாகர்தமி ஃபங்க்ஷன் அது லாக் எக்ஸ்ன்னு வருது ஈங்கிறது அலிஜிபிரிக்டிங்கிறது டெக்னாமெட்ரிக் ஈங்கிறது எக்ஸ்பன்ஷியல் இல்லை லாகு தான் ஃபஸ்ட்டாக வருது அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அது யூன்னு எடுத்துக்கணும் செகண்டாக வர அல்ஜிப்ரிகாக இன்டெக்ரல் டிவியாக எடுத்துக்கணும் அதை இன்டகிரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டாக வரத யூ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் செகண்டாக வரத இன்டர்கல் டிவி அதை இன்டகிரேட் பண்ணணும் ஸோ அல்ஜிபிரிக் முன்னாடி இன்வெர்ஸோ இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக்கோ இல்லை லாகதமிக்கோ வந்தால் இன்டெக்ரேஷன் பார்ட்ஸை தான் யூஸ் பண்ணணும் ஸோ யூங்கிறது லாக் எக்ஸ் அப்போ டிஃப்ரென்ஷேட் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பண்ணிங்கன்னா டியூ பை டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் அந்த டிஎக்ஸு கிராஸ் ஆகுது ஸோ is ஈக்குவல் to ஒன் பை x dx. இன்னொரு பார்ட் இருக்குல்லையா அது இன்டர்ரல் டிவிஇஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கோம் அது விஇஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ ஸோ நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு தான் யூஸ் பண்ண முடியும் equal to uv minus integral மைனஸ் du. integral இன்டரல் யூடிவி equal to uv யூவி மைனஸ் v du. ஸோ அந்த கொஷினை எழுத்து எழுதிக்கிங்க இன்டகிரல் எக்ஸ் லாக் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டூ யூங்கிறது லாக் எக்ஸு பிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ மைனஸ் பிங்கிறது எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ டியுங்கிறது ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ லாக் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிங்க ஓகேவா அதில் அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ இன்ட்டு ஒன் பை எக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு எக்ஸை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் சரியா ஸோ அந்த எக்ஸு லாக் எக்ஸு டிஎக்ஸுக்கு வேலை இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் இன்டர் எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ இன்ட்டு ஒன் பை எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு சிஏ போட்டுக்கோங்க ஸோ இந்த வே ரிசல்ட்டை கொண்டு போய் அங்கே போட்டாச்சு அதை இன்டெக்ரேட் பண்ணியும் போட்டிருக்கலாம் இதனால் அதை கொண்டு போய் போட்டு அப்புறம் இன்டெக்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸு ஒய்ஸி ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரலில் வெறும் எக்ஸு அந்த டூ இருக்குல்ல அதை வெளில கொண்டு வந்துடுங்க கான்சன்ட்ரேட்டர்னால ஸோ இன்டெ மைனஸ் போட்டுட்டு ஒன் பை டூ இன்டகிரல் எக்ஸு டிஎக்ஸ்னு மட்டும் இருக்குது ஸோ எக்ஸ் ஒய் ஜிக்கு போட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இதை இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ ப்ளஸ் சி போட்டுட்டே வரணும் ஓகே அடுத்தது எக்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பை ஃபோர் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம் ஆர் எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூவை நீங்கள் காமனாக எக்ஸு ஸ்கொயர் பை டூவை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா பேலன்ஸ் வந்து இதில் லாக் எக்ஸ் இருக்கும் அதில் மைனஸ் ஒன் பை டூ இருக்கும் ப்ளஸ்ஸு சி போட்டுடலாம் ஓகே பாப்பா ஸோ எக்ஸு ஒய் போட்டுட்டு இது எல்சியம் எடுத்திங்கன்னா அப்படின்னு போகலாம் இன்னொன்று எல்சியம் எடுத்திங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் சி இந்த ஃபோரை க்ராஸ் பண்ணலாம் ஏன்னா புக் ஆன்சர் வர்றதுக்காக மிஸ்ஸாக அடுத்த திசை போட்டிருக்கேன் ஸோ ஃபோர் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் சி ஓகேவாப்பா ஒரு தடக்கு ரெண்டு தடவை பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் அந்த எக்ஸசைஸு முக்கியமான எக்ஸசைஸும் கூட ஃபைவ் மார்க்கில் கேட்பா ஓகேவா தேங்க் யூடா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்